கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன், நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் இந்த ஜஸ்ட் மியூசிக்ங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்ளிகேஷனில் என்ன பெசல் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம இதுவரைக்கும் நிறைய ஆடியோ பிளேயர் கேட்டிருக்கலாம். இப்போ நம்ம பேஜிலே பார்த்தீங்கன்னா ஜெட் ஆடியோ பிளஸ் நிறைய ஆடியோ பிளேயர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆடியோ பிளேயர்ஸ் கேட்டிருக்கலாம், பவர் ஆம்ப் அப்படி எல்லாம் கேட்டிருக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு பெசல்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸில் இருக்கிற பிட்ரேட்டோட ஃபில்டர் பண்ணி கேட்குறது தான் இந்த அப்ளிகேஷன். சரி, அந்த பிட்ரேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 64 KBPS, 128 KBPS, 192 KBPS, 256 KBPS இதை மாதிரி பார்த்தீங்கன்னா பலவிதமான சவுண்ட் எஃபெக்ட், அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது. KBPS ஸ்பீடு, அதாவது அதோட வேகம். இப்போ நம்ம இன்டர்நெட்டில் கேட்கலாம் எத்தனை MBPS ஸ்பீடு இருக்குது, எத்தனை KBPS ஸ்பீடு வரும் அப்படின்னு கேட்போம். அதை மாதிரி இப்போ மியூசிக்கில் எத்தனை KBPS ஸ்பீடு, அந்த KBPS-ஐ நம்ம மாற்றி கேட்குறது தான் இந்த அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து இன்டர்நெட், இந்த மூணு ஆப்ஷனுக்குமே இன்டர்நெட் தேவை. சரி, இன்டர்நெட்டே இல்லாமல் எப்படி கேட்குறதுன்னு பார்க்க, சைடில் நீங்கள் மூணு டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மை மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுதான் நம்மளோட மியூசிக் லைப்ரரி எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இதில் வரும். உங்களோட ஆல்பம்ஸ், ஆர்டிஸ்ட்டு எல்லாமே இதில் வரும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறப்ப தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் மொபைல் நெட்டை கூட ஆஃப் பண்ணிவிட்டு பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் நெட்டே ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ஆஃப்லைனில் நம்ம மை மியூசிக்கில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே இதில் மானிட்டரிங் ஆகும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாங்ஸ், இப்போ ஏதோ ஒரு சாங்ஸ் கிளிக் பண்ணுறோம். இந்த சாங்ஸை ப்ளே பண்ணோன்னா அது எப்போதும் போல் ப்ளே ஆகும். சரியா, இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு சைடில் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த யூக்லேசர் போயிட்டு, யூக்லேசர் வேணும்னா யூக்லேசர் ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நார்மலாக நம்ம எப்போதும் உள்ள ஆடியோ பிளேயரில் இருக்கிற ஒரு விஷயம் தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். பட் பார்த்திங்கன்னா யூட்டிலைசர், பேஸ் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வச்சுக்க முடியும். சரி, இது எல்லாமே உள்ளது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும். சரி, இதோட செட்டிங்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் மூணு கிளிக் பண்ணோம்ல, இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் சாங்ஸ் பீங் சேவ்டு டு ரீசன்ட்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எத்தனை சாங் எத்தனை சாங்ஸை வந்து ரீசன்ட்லியில் சேவ் பண்ணிட்டுன்னு கேட்குது. இதில் இருக்கு பாருங்க, தோ நான் இப்போ டிக் பண்ணல, ஒரு ரெட் கலர், அது டிக் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை டிக் பண்ணிக்கிங்க. 128 KBPS ஸ்பீடில் இருக்குது டிஃபால்ட்டாக. நீங்கள் குறைச்சும் கேட்டுக்கலாம், 192 வச்சுக்கலாம், 256 வச்சுக்கலாம், 320 இதில் எந்த கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் வச்சுட்டு ப்ளே பண்ணி கேட்டுங்க. கண்டிப்பாக ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் நல்லாவே தெரியும். சாதாரணமாக மொபைலில் இருக்கிற ஸ்பீக்கரில் கேட்குறப்ப கொஞ்சம் எஃபெக்ட்ஸு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, நான் கேட்டு பார்த்துட்டு தான் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மியூசிக் வேணுன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மியூசிக் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இது ஆன்லைன் மியூசிக் இருக்குல்ல, இதுதான் டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப வர்றது. இதில் நீங்கள் போய்ட்டு சர்ச்சில் கொடுத்து கூட பண்ணிக்க முடியும். உங்களோட லைப்ரரியில் இருக்கிற மியூசிக் வேணால் மை மியூசிக்கில் போய்ட்டு உங்களோட சாங்ஸ் எதை வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஓகே, பாருங்கள். இதில் வந்து ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிட்ரேட் வச்சு நம்ம அந்த KBPS ஸ்பீடை மாற்றி வச்சு கேட்குறது தான் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு சொல்ல வர்றேன். பாருங்கள், கண்டிப்பாக ஃபேஸ்புக்லேயும் அந்த வெப்சைட்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேட்ஜெட்ஸ் நியூஸ் செவன் பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.